தக்காளி விலை இப்ப குறைச்சி தான் விட்டு இருக்கா? நீங்க எழுதுறதெல்லாம் வந்து 100 120 150 விக்கிறீங்க சொல்றீங்க, அந்த சந்தையில அவ்வளவு இருக்கு இந்த சந்தையில. அதனால நாங்க விற்கிறது அதிகபட்சம் 60 ரூபாய்க்கு எங்கிட்ட கிடைக்கிற பொருளை நாங்க இன்னும் கூட இத விலைய குறைக்கலாமான்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதையும் தாண்டி இதை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு. நீங்க கூட சொல்றீங்க ஒரு கடைக்கு வரல அப்படின்னு. சரி பரவாயில்ல, 111 110 இடத்துக்கு போனதுன்றத நீங்க ஏத்துக்கிறீங்க. அந்த மாதிரி குறைபாடுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரே நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பரபரப்புக்காக சொல்லிவிட்டு அது புசுபுசுத்து விட போய்கூடாது. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னேன், மாநகராட்சி பகுதியில் இதை முகம் செய்வோம். அதை 3 மாநகராட்சியில் பண்ணியிருக்கு. அடுத்து ஒரு சில பெரிய மாநகராட்சிகள் இதை விரிவுபடுத்துவதற்காக இருக்கிறோம். அது முறையா தேவைகளுக்கு ஏற்றவாறு அங்கங்கு செயல்படுத்துவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறோம். அதாவது இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தேசிய அளவில் இந்த பிரச்சனைகள் இருக்குது போகுது. அதை மாநில அரசுகள் அங்கங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு பண்ணணும். ஒட்டுமொத்தமாக மாநில அரசு மட்டுமே அந்த சுமைகளை சுமப்பது என்பது ஏதுவாக இருக்காது. சில அதிகாரங்கள் ஒன்றிய அரசு இருக்கு, அவர்களும் தலையிட வேண்டும். வியாபாரிகளை பொறுத்தவரை இதுல வந்து ஒத்துழைப்பு தர்றாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இப்பொழுது நம்முடைய பண்ணை பசுமை கடைகளாக இருக்கின்றும் நியாய விலை கடைகளாக இருக்கின்றும் இதுகளுக்கு கூட வியாபாரிகள் நம்ம வந்து வாங்கி பண்றோம். ஆகவே பதுக்கல் என்பது தக்காளியை பொறுத்தவரை இல்லை, மற்றவற்றை பற்றி நான் சொல்வதற்கு இல்லை. ஆகவே இதில் பதுக்கல் நடக்கலை, அதனால நடவடிக்கை தேவையில்லை. சார், இப்போ இந்த உங்கள் கூட்டுற சந்தை இப்போ லான்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த ஏப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ராடக்ட்லாம் கம்மி விலையில் தான் இருக்குது. பட் வந்து இந்த அந்த இப்போ அந்த சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, இப்போ நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அந்த டெலிவரி சார்ஜ் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே தானே ஃப்ரீ பண்ண போகிறீங்களா, இல்லை எந்த மாதிரி சார்ஜஸ் வரும் இதெல்லாம்? இதை முதல்ல இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதில் டெலிவரி சார்ஜஸ் வந்து நம்ம பார்ட்னர் வைக்கல, டெலிவரி பார்ட்னர்ஸ்னு ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்கள சேர்த்து தான் இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அவங்கக்கிட்ட இப்போ நெகோசியேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது பண்ண பண்ண இப்போ உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் வந்து ஒரு டெலிவரி சார்ஜஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அண்ட் நடைமுறை வர வர வந்து நம்ம பொருட்களை அதிகப்படுத்துவோம், நிறுவனங்களை அதிகப்படுத்துவோம், டெலிவரி சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி போகும். சார், 60 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம், நல்லா வரவேற்பு இருக்குது, உடனே காலி ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இன்னும் கூடுதலாக நம்ம அது கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, அதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து ஈடுபடுறோம். முதலமைச்சரும் எதை பற்றி இருக்கிறாங்களோ இல்லை, இதை பற்றி அன்றாடம் அந்த விவரங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்னும் குறைச்சி கொடுக்க முடியுமான பார்க்கலாம். 50 பேருக்கு தான் தக்காளி கிடைக்குது, மற்றவங்க அப்புறம் அவங்களுக்கு தக்காளி கிடைக்கல அப்படின்னு. சரி, ஒரு ரேஷன் கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடையில் ஒரு 500-1000 பேர் தான் இருப்பாங்க. வாங்கின ஒரு 50 பேரோ 100 பேரோ தொடர்ந்து வாங்க வேண்டியது. அவர்களும் பொதுமக்களும் இதில் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். ஆகவே டெய்லி ஒவ்வொரு கிலோ தக்காளியை வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பரவலாக கிடைக்கும்.